அன்னவரை நம்புவதே ஆண்டவனை நம்புவதேன்னு கண்ணதாசன் ஐயா முடிப்பார். யாருப்பா கடவுள்னு கேட்டப்ப யார் இறைவன்னு ஒரு கதை எழுதியிருப்பார். யார் இறைவன்? பூஜ்யத்துக்குள்ளே ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமல் இருப்பான் ஒருவன், அதை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். தென்னையில நீருக்குள்ளே தேக்கி வைக்கும் ஓட்டுக்குள்ளே தேங்காயை போல் இருப்பான் ஒருவன், அதை தேடி சென்றால் அவன்தான் இறைவன். வானவெளி பட்டினத்தில் வட்டமதி சக்கிரத்தில் ஞானரதம் ஓட்டி வரும் ஒருவன், அவனை நாடி சென்றால் அவன்தான் இறைவன். அஞ்சு மலர் காட்டுக்குள்ளே ஆசை மலர் பூத்து விட்டால் நெஞ்சு மலர் நீக்கிவிடும் ஒருவன், அவன் திடம் தெரிந்தால் அவன்தான் இறைவன். கோழிக்குள்ளே முட்டை வைத்து முட்டைக்குள்ளும் கோழி வைத்து வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன், அந்த ஏழையின் பேர் இவ்வுலகில் இறைவன். சின்னஞ்சிறு சக்கிரத்தில் ஜீவன்களை சுற்ற வைத்து தன்னை மறந்தே அமர்ந்திருப்பான் ஒருவன், அவன் தடம் தெரிந்தால் அவன்தான் இறைவன். தான் பெரிய வீரன் என்று தலை நிமிர்ந்து நடந்தவரை நாள் குறித்து அழைத்து செல்வான் ஒருவன், இந்த நாடகத்தை ஆட்டி வைக்கும் இறைவன் கண்ணதாசன் ஐயா முடிச்சிருப்பார். நட்சத்திரத்தை பத்தி ஒரு கவிதை சொல்ல சொன்னா நம்ம பசங்க என்ன சொல்லுவீங்கன்னா, என்னடா கவிதை தெரியும், நட்சத்திரத்தை பத்தி, ஸ்டார் பத்தி, டிங்கிள் 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 லிட்டில், ஆயிரம் மடங்கு டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டாரை விட ஆயிரம் மடங்கு அழகான கவிதை வைரமுத்து ஐயா எழுதியிருக்காருங்க நட்சத்திரத்தை பத்தி. வைகரை மேகங்கள்ன்ற ஒரு புத்தகத்துல முதல் கவிதை, பூந்துகில் உடுத்த புதுமதி அழகி நீந்திய தெரியும் நீலப்பட்டில் வைத்து பின்னி வண்ணம் தொடுத்து தைத்து தொடுத்த தங்கச் சிமிழ்கள் சற்றே தெரித்து சரசரமாக உற்று பார்க்கும் ஒளியின் பூக்கள் சித்திர பூக்கள் செம்பலாயிக்கள் நித்தில வீதியில் நிலவு கண்ணி அறுத்து எறிந்த ஆரப்பரல்கள் திரும்பி சிரித்து தேன்விழி அசைத்து விரும்பி அழைக்கும் வேசியர் கூட்டம். எந்த கண்ணகி எதை உடைத்தாலோ இத்தனை பரல்கள் எப்படி வந்தது? சொர்க்க நாட்டிலே சொர்க்க நாட்டிலே சுந்தர மங்கையர் செந்தளிர் குழந்தைகளை செவியோடு அணைத்து தாய்ப்பால் கொடுக்கையில் தவறிய துளிகள் தேங்கிய கடலை சிப்பியை வானம் வாங்கிய பேரழில் என்றே வியந்தேன் கண்டேன் கண்டதை கண்களில் ஏந்தினேன் எண்ணி பார்க்க எண்ணி பார்த்தேன் எண்ணுவது எப்படி என்னை பார்த்தேன்னு வைரமுத்தைய அந்த கவிதையை முடிச்சிருப்பாரு. என்னது உருவாக்குனதே நீதானையா? உருவாக்குனது சுண்டல் சாமி. அதனாலதான் சிவவாக்கியர் கேட்பாரு, இதான் பெரிய கடவுள், இதான் பெரிய கடவுள் சொல்றீங்களே, அறியுமல்ல அயனுமல்ல அப்புறத்தில் அப்புறம் கருமை செம்மை வெம்மையும் கடந்து நின்ற காரணம் பெரியதல்ல சிறியதல்ல பற்றுமின்கள் பற்றுமின் துரியமும் கடந்து நின்ற தூர தூர தூரமேனர் பரட்சியாவது ஏதடா பணத்தியாவது ஏதடா இறைச்சி தோல் எழும்பினுள் இலக்கமிட்டு இருக்குதோ. பரட்சி போகம் வேறவோ பணத்தி போகம் வேறவோ பரட்சியும் பணத்தையும் பகுத்து பாரு உம்முள்ளேன்னாரு சிவவாக்கியர். இந்த புரிதலை இந்த லிட்ரேச்சர் மட்டும் தானங்க கடத்திட்டு போகணும். சார் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, உத்தராட்சம் கட்டி யாராவது ஒருத்தர் காவி கட்டினா காலில் போய் விழுந்துடுறானே. ஐயா கேட்டிருந்தாரு ஒரு சாமியார், எதுவுமே இல்லைன்னு சொன்ன சாமியார், அவருடைய ரூம்ல பார்த்தாக்க தங்கமும் கோடி கோடியும் வெள்ளியுமா இருந்தது. காமராஜர் ஐயா இறந்தப்ப அவர் ஒரு விருத்தில் ஒரு நாலே நாலு வேட்டியும் ஒரு 141 ரூபா பணம் இருந்தது, யாருப்பா துறவின்னு ஐயா கேட்டிருப்பாங்க ஒரு கட்டுரையில. இப்போ கண்ணதாசன் ஐயா தான் எழுதினாங்க, பண்டாரம் ஆகவில்லை பட்டையிட்டு கொள்ளவில்லை பெண்டோடு பிள்ளைகளை பெருமாயம் ஆக்கவில்லை வண்டாடும் மென்மலரும் வாடும் என்று பேசவில்லை வெள்ளாடையூர் புழுதி விலைகாவி கட்டவில்லை தேவாரம் பாடவில்லை திருப்புகளை நாடவில்லை பூவாரம் காய்கனிகள் கொண்டு பூசை செய்ய ஓடவில்லை ஆவாரும் அழிவாரும் ஆண்டவனின் பொம்மை என பாவாரம் பாடிவிட்டு பைங்கிலியை நாடவில்லை கண் துடைப்பான் ஓர்கடவுள் கை கொடுப்பான் ஓர்கடவுள் புன்னகைப்பான் ஓர்கடவுள் பொய்யறுப்பான் ஓர்கடவுள் செய்வினை அறுப்பான் ஓர்கடவுள் மெய்விளைவிப்பான் ஓர்கடவுள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொருவர் உயர்கடவுள் ஆகிடுவார் அன்னவரை நம்புவதே ஆண்டவனை நம்புவதேன்னு கண்ணதாசன் ஐயா முடிப்பார். யாருப்பா கடவுள்னு கேட்டப்ப யார் இறைவன்னு ஒரு கதை எழுதியிருப்பார். யார் இறைவன்? பூஜ்யத்துக்குள்ளே ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமல் இருப்பான் ஒருவன், அதை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். தென்னையில நீருக்குள்ளே தேக்கி வைக்கும் ஓட்டுக்குள்ளே தேங்காயை போல் இருப்பான் ஒருவன், அதை தேடி சென்றால் அவன்தான் இறைவன். வானவெளி பட்டினத்தில் வட்டமதி சக்கிரத்தில் ஞானரதம் ஓட்டி வரும் ஒருவன், அவனை நாடி சென்றால் அவன்தான் இறைவன். அஞ்சு மலர் காட்டுக்குள்ளே ஆசை மலர் பூத்து விட்டால் நெஞ்சு மலர் நீக்கிவிடும் ஒருவன், அவன் திடம் தெரிந்தால் அவன்தான் இறைவன். கோழிக்குள்ளே முட்டை வைத்து முட்டைக்குள்ளும் கோழி வைத்து வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன், அந்த ஏழையின் பேர் இவ்வுலகில் இறைவன். சின்னஞ்சிறு சக்கிரத்தில் ஜீவன்களை சுற்ற வைத்து தன்னை மறந்தே அமர்ந்திருப்பான் ஒருவன், அவன் தடம் தெரிந்தால் அவன்தான் இறைவன். தான் பெரிய வீரன் என்று தலை நிமிர்ந்து நடந்தவரை நாள் குறித்து அழைத்து செல்வான் ஒருவன், இந்த நாடகத்தை ஆட்டி வைக்கும் இறைவன் கண்ணதாசன் ஐயா முடிச்சிருப்பார். சார் சமீபத்தில் பழனிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போறேன் பஸ்ல, ஸ்லீப்பர் பஸ்ல. ஒருத்தர் என்ன பண்றாரு, இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டே இருக்காரு பஸ்ல, நைட்டு பூரா நடக்கிறார். இங்க போறாரு அங்க வராரு, இங்க போறாரு அங்க வராரு, இங்க போறாரு அங்க வராரு.
என்னையா பண்றீங்கன்னு கேட்டோம். நைட்டு காலையில இறங்கி உங்க போகும்போது இறங்குறப்ப கேட்கறேன், நைட்டு பூரா நடந்துகிட்டே இருந்தீங்களே, தூக்கத்துல நடக்கிற வியாதியா, என்னங்க ஆச்சு? நைட்டு பூரா இங்கேயும் அங்கேயுமா நடந்துகிட்டே இருந்தீங்களே, என்னாச்சு? அவர் சொன்னாரு, இல்ல நான் ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன், பழனி முருகனுக்கு ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன், அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா பழனிக்கு நடந்தே வரேன்னு வேண்டிக்கிட்டேன். இப்ப நைட்டு பூரா நடந்த மாதிரி ஆயிடுச்சு, வேண்டுதல் நிறைவேறின மாதிரி ஆயிடுச்சு. யாரப்பா ஏமாத்துறீங்க? பிரான்சிஸ் கிருபான்னு ஒரு கவிஞர் எழுதியிருப்பாரு, எந்த வேண்டுதலும் இன்றி எந்த வேண்டுகோளும் இன்றி சும்மா வந்து கடவுளை பார்த்து சலாம் போட்டு விட்டு செல்லும் பக்தனை பார்க்கும் போது கடவுள் விடும் பெருமூச்சு கோவிலை நிரப்புகிறது. பின்பு கடவுள் தனக்குள் சொல்லிக் கொள்கிறார், இவன் ரொம்ப நல்லவன்டா என்று தனக்குள் சொல்லிக் கொள்கிறான்னு ஒரு கவிதை எழுதியிருப்பார். இப்படி ரொம்ப ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு புத்தக திருவிழாக்கள், இந்த மாதிரியான அரங்கங்கள், இந்த கவிதைகளையும் இந்த பகுத்தறிவான ஒரு சிந்தனைகளையும் கேட்கக்கூடிய ஒரு தருணமாக, அதனாலதான் புதுக்கவிஞர் எழுதினார், அரச மரம் மட்டும்தான் போதி மரம், அரச மரம் மட்டும்தான் போதி மரம், புத்தனாய் இருந்தால் எல்லா மரமும் போதி மரம், ஒரு புத்தகம் உங்கள் கைகளில் இருந்தால், புத்தகம் இருந்தால் எந்த மரத்திலையும் உட்காந்துடலாங்க, நம்ம புத்தனா மாறிடலாம். என்னுடைய தனிப்பட்ட ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நீங்க எல்லாருமே இப்ப இந்த தலைமுறையில வந்து லீடர்ஷிப் அப்படின்னா உடனே நாங்கள் ராபின் சர்மா படிக்கிறோம், எடுத்துருவோம் கரெக்டா, பாலோ சாலாவினுடைய ஆல்கிமிஸ்ட் படிக்கிறோம், ராபின் சர்மாவோட லீடர் ஹெட் நோட் டைட்டில் நாங்கள் படிக்கிறோம், ராபர்ட் கிவான்ஸ்கியினுடைய ரிச் டேட் புவர் டேட் கேள்விப்படாத பேர்லாம் சொல்லுவாங்க. கேளுங்க, இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி நீங்க ராபின் சர்மா கண்டிப்பான முறையில படிங்க. ஆனால் ராபின் சர்மாவை படிப்பதற்கு முன்னால் எங்க ஐயா சுகிசிவம் ஐயா எழுதியிருக்கக்கூடிய ஞான மலர்கள் புத்தகத்தை எடுத்து படிங்க. நம்ம ஊர்ல இறை என்பு அவர்கள் எழுதியிருக்காரு, தலைமை பண்பை பத்தி அப்படியான ஒரு விஷயங்கள் எழுதியிருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி எம் எஸ் உதயமூர்த்தி ஐயா எழுதியிருக்காங்க தலைமை பண்பை பற்றி. வெளிநாட்டு எழுத்தாளர்களை நம்ம கொண்டாடுவோம், கண்டிப்பான முறையில கொண்டாடுவோம். தஸ்தாவிஸ்கியும் லியோ டால்ஸ்டாயும் படிப்பதற்கு முன்னாடி நம்ம ஊர்ல ஜெயகாந்தன் அவ்வளவு அழகா எழுதியிருக்காங்க, பாம்பர மக்களை பற்றி, நடுத்தரு மக்களை பற்றி எழுதாமல் நடுத்தரு மக்களை பற்றி, வர்ணச்சூட்டில் வடுபட்டோர், வாக்கியத்தில் இருந்து விடுபட்டோர், வாழ தகுந்தவர் பட்டியலில் இருந்து எடுபட்டோர், சாக்கடை மனிதர்களையும் சாயாக்கடை மனிதர்களையும் தனது காப்பியத்தின் நாயகனாக்கி இந்த சமூகத்தில் நாவால் இல்லாமல் பேனாவால் உமிழ்ந்தவர் ஜெயகாந்தன். ஜெயகாந்தன் நடுத்தரு மக்களை பற்றி அப்படி எழுதியிருப்பார் ஜெயகாந்தனை வரிப்போங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு இப்ப பீஸாவும் பர்கரும் சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, நமக்கு இன்னும் இட்லியே ஜீரணமாகல, கரெக்டா இட்லியே நமக்கு ஜீரணம் ஆக மாட்டேங்குது. நம்ம புத்தகத்தை வாங்கி வீட்டில் வச்சிருக்கோம், நம்ம ஊர் புத்தகத்தை வாங்கியே வீட்டில் வச்சிருக்கோம். ராபர்ட் கிவான்ஸ்கி எப்படி உள்ளக்குள்ள போவார் கேள்வி வருது இல்ல? ஐயா ஷெல்லியை படிங்க, பைரனை படிங்க, ஷேக்ஸ்பியரை படிங்க, தப்பே கிடையாது. ஆனா நம்ம ஊர்ல வைரமுத்துன்னு ஒரு கவிஞர் இருக்காருங்க, நம்ம ஊர்ல நாமுத்துக்குமார்னு ஒரு கவிஞர் இருக்காருங்க, நம்ம ஊர்ல பிரான்சிஸ் கிருபான்னு ஒரு கவிதை இருக்காருங்க, நம்ம ஊர்ல யுகபாரதின்னு ஒரு கவிஞர் இருக்காருங்க, நம்ம ஊர்ல சுந்தர ராமசாமின்னு ஒரு எழுத்தாளர் இருக்காருங்க, நம்ம ஊர்ல சூடாமணின்ற ஒரு எழுத்தாளர் இருக்காங்க, நம்ம ஊர்ல தமிழ்ச்செல்வன் ஒரு எழுத்தாளர். நட்சத்திரத்தை பத்தி ஒரு கவிதை சொல்ல சொன்னா நம்ம பசங்க என்ன சொல்லுவீங்கன்னா, என்னடா கவிதை தெரியும் நட்சத்திரத்தை பத்தி, ஸ்டார் பத்தி, டிங்கிள் 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 லிட்டில், ஆயிரம் மடங்கு டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டாரை விட ஆயிரம் மடங்கு அழகான கவிதை வைரமுத்தையா எழுதியிருக்காருங்க நட்சத்திரத்தை பத்தி. வைகரை மேகங்கள்ன்ற ஒரு புத்தகத்துல முதல் கவிதை, பூந்துகில் உடுத்த புதுமதி அழகி நீந்திய தெரியும் நீலப்பட்டில், வைத்து பின்னி வண்ணம் தொடுத்து தைத்து தொடுத்த தங்கச்சிமிழ்கள், சற்றே தெரித்து சரசரமாக உற்று பார்க்கும் ஒளியின் பூக்கள், சித்திர பூக்கள், செம்பலாயிக்கள், நித்தில வீதியில் நிலவு கண்ணி அறுத்து எறிந்த ஆரப்பரல்கள், திரும்பி சிரித்து தேன்விழி அசைத்து விரும்பி அழைக்கும் வேசியர் கூட்டம், எந்த கண்ணகி எதை உடைத்தாலோ, இத்தனை பரல்கள் எப்படி வந்தது, சொர்க்க நாட்டிலே சொர்க்க நாட்டிலே சுந்தர மங்கையர் செந்தளிர் குழந்தைகளை செவியோடு அணைத்து தாய்ப்பால் கொடுக்கையில் தவறிய துளிகள், தேங்கிய கடலை சிப்பியை வானம் வாங்கிய பேரலில் என்றே வியந்தேன், கண்டேன் கண்டதை கண்களில் ஏந்தினேன், எண்ணி பார்க்க எண்ணி பார்த்தேன், எண்ணுவது எப்படி என்னை பார்த்தேன்னு வைரமுத்தையா அந்த கவிதையை முடிச்சிருப்பாரு. கடைசியா ஐயா அடுத்து பேசணும், ஒரே ஒரு பாடல் ஐயாவினுடைய அனுமதியோடு, நான் ஐயாவுக்காகவே நம்ம இவருடைய வார்த்தைகளில் கேட்டுதான் இந்த பாடல் வந்து வாழ்க்கையினோட அனுபவமா வச்சிருந்தோம். உலக லிட்ரேச்சர்லயே இப்படி ஒரு பாடல் இருக்கான்னா நம்ம ஊர் லிட்ரேச்சர்ல மட்டும்தாங்க இருக்கு. பட்டினத்தார்ன்ற சித்தர் எழுதினது உடற்கூற்று வண்ணம்னு, ஐயா அதை வந்து 6 தொகுதிகளா பேசியிருப்பாங்க யூடியூப்ல உடற்கூற்று வண்ணத்தை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய ஒரே பாடல்ல சொல்ல முடியுமானா, எனக்கு தெரிந்து அது தமிழ் லிட்ரேச்சர்ல பட்டினத்தாரால் மட்டுமே சாத்தியமான ஒரு பாடல். ஒரு மட மாதும் ஒருவனும் ஆகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலந்து ஒழுகிய விந்து ஊரு சோனிதம் மீது கலந்து
பனியிலோர் பாதி, பனி கூட கிடையாது, பனியிலோர் பாதி சிறு துளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதுமடர் கமடம் தாமர முட்டு மாறி பதுமடர் கமதம் இதுவென்றாகி பார்வை மெய் வாய் செவி கால் கைகள் என்றே உருவமுமாகி உயிர் வளர் மாதம் ஒன்பதும் ஒன்றும் நிறைந்த மடந்தை உதரமகன்று புவியில் விழுந்து குழந்தை பிறந்துருச்சா. யோகமும் வாரமும் நாளும் அறிந்து, ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, யோகமும் வாரமும் நாளும் அறிந்து மங்கையர் சேனை தாரடை ஆடை மடமையில் கொங்கை அமுது உண்டு ஓரறிவு ஈரறிவாகியே வளர்ந்து தாய்ப்பால் குடிச்சோன்னு ஓரறிவு ஈரறிவோ வளருவோம், ஓரறிவு ஈரறிவாகியே வளர்ந்து ஒளிநகை ஊரல் இதழ் மடவாக உவந்து முகந்திட வந்து தவழ்ந்து மடியிலிருந்து வாயிறு போயென நாமம் விளம்பி உரைமணி ஆடை அரைமணி ஆட டவுசர் நிக்காதான், உரைமணி ஆடை அரைமணி ஆட உண்பவர் தின்பவர் தங்களோடு உண்டு தெருவினில் இழுந்து புழுதி அடைந்து தேடிய பாலரோடு கூடி நடந்து அஞ்சு வயதாகி விளையாடியே. அஞ்சு வயசு ஆச்சு என்ன பண்ணுவாங்க நாங்க, உயர்தர் ஞான குரு உபதேச முத்தமிழின் கரைகளும் கரை கண்டு வளர்புறை என்றே பலரும் விளம்ப வாழ் பதினாறு பிரயாயம் வந்து பதினாறு வயசு ஆயிடுமா. இந்த பதினாறு வயசான அவன் என்னப்பா பண்ணுவான், இந்த இடத்துல நீங்க பட்டினத்தாருக்கு கை தட்டலாம். பதினாறு வயசான என்னப்பா வாழ் பதினாறு பிரயாயம் வந்து மயிர் மூடி கோதி அப்படி தலைய கோய் விட்டு போனாங்க. மயிர் மூடி கோதி அறுபது நீல வண்டமர் தந்தொடை கொண்ட புனைந்து மணிப்பொன் விளக்கு பணியும் அணிந்து இப்படி காப்பு போட்டு போனான். மணிப்பொன் விளக்கு பணியும் அணிந்து மாதகர் போதகர் கூடி வணங்க மதன சுரூபன் இவன் என மோக மங்கையர் கண்டு மருண்டு திரண்டு விரிவிழி கொண்டு சுளிய எரிந்து மாமையில் போல் அவள் போவது கண்டு பொண்ணை பார்த்து அப்படியே கண்ணு போகுமா, மாமையில் போல் அவள் போவது கண்டு மனது பொறாமல் அவள் பின்னால் சென்று மங்கள செங்கல சந்திகள் கொங்கை மருவ மயங்கி இதழமுது உண்டு தேடிய மாமுதல் சேர வழங்கி காசை கொண்டு போய் கொடுத்துருவானா, தேடிய மாமுதல் சேர வழங்கி ஒரு முதலாக முது பொருளாக தேடிய தனங்களை வம்பில் இழந்து மதன வதன சுரூபம் இதுவென்று வாலிப கோலமும் வேறு பிரிந்து வளமையும் மாறி இளமையும் மாறி வண்பல் விருந்து கண்கள் இரண்டு செவிதிமீர் வந்து செங்கைகளில் ஒரு தடியும் ஆகியே வருவதும் போவதும் ஒரு முதுகூன் மந்தி எனும்படி. இந்த மந்தின்ற வார்த்தை ஐயா ஒரு எபிசோடு பேசியிருப்பாங்க, மந்தின்னு ஏன் சொன்னாங்க, வருவதும் போவதும் ஒரு முதுகூன் மந்தி எனும்படி குரங்கா வந்துட்டு போவான், மந்தி எனும்படி குந்தி நடந்து மதியம் இழந்து செவிதிமீர் வந்து வாயறியாது விடாது மொழிந்து துயில் வரும் நேரம் இருமல் போராது தொண்டையும் நெஞ்சமும் உலர்ந்து தவின்று திடமும் அழிந்து தினமும் அழிந்து கலியுகம் மீதினில் இவர் மரியாதை கண்டவர் நெஞ்சம் சஞ்சல மிஞ்ச அலகலவென்று மலசலம் வந்து கால்வழி மேல்வழி சேர நடந்து தெளிவுமின்றி உரைதடு மாறி சிந்தையும் நெஞ்சமும் உலர்ந்து தவின்று திடமும் அலைந்து தினமும் அலைந்து தேரினல் ஆதரவு எதுவென நொந்து மறையவன் வேதம் எழுதியவாறு வந்தது கண்டம் என்று தெளிந்து இனியன கண்டம் இனியன தொந்தம் மேதினி வாழ்வு நிலாதினி என்று கடன் முறை பேசும் என உரை நாவும் தங்கி விழுந்து கையால் மொழிந்து கடைவாய் கஞ்சி ஒளியிட வந்து பூதமும் நாளும் சுவாசமும் நின்று நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே ஹார்ட் அட்டாக் வந்துருமா, நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே யாருப்பா வருவாங்கன்னு கேட்டாங்க, ஹார்ட் அட்டாக் வந்தா உச்சடையும் சிறு குஞ்சமும் விஞ்ச மதகம் இரண்ட வடிவம் இளங்க மா மலை போல் எம தூதர்கள் வந்து வளைகோடு வீசி உயிர் கோடு போக மைந்தர் வந்து குனிந்து நொந்து மடியிலிருந்து மனைவி புலம்ப மாழ்கினரே இவர் காலம் என்று பழையனர் காணும் என்பர் அருகிலார் பஞ்சு பறந்தது என்பர் பந்தர் இடுமென வந்து பறையிடை முந்தி பிணம் வேக விசாரியும் என்று ஏவும் சிலர் பனித்துவில் துஞ்சக கலபம் அணிந்து பாவமே செய்து நாரும் இந்த உடம்பை வரிசை கெடாமல் எடுமென ஓடி மைந்தர் வந்து குனிந்து சுமந்து கடுகி நடந்து சுடலை அடைந்து மானிட வாழ்வு இதுவென நொந்து விறகிடை மூடி அனல் கொடு போக வெந்து விழுந்து தனிந்து நாணங்கள் உருகி எறும்புகள் கருகி ஒரு பிடி நீரும் இல்லாத உடம்பை நம்பும் அடியேனை இனி வாழ்த்துமேனு பட்டினத்தார் எழுதியிருப்பது. ஒரு துளி நீரில் ஆரம்பிப்பது இப்படி ஒரு லிட்ரேச்சர் நமக்கு கிடைச்சிருக்குங்க, இந்த லிட்ரேச்சர் நமக்கு கிடைச்சிருக்குங்க. படிக்க விரும்பும் புத்தகம் அம்மா, படிக்க தவறிய புத்தகம் அப்பா, படித்தாலும் புரியாத புத்தகம் மனைவி, படித்தாலும் புரியாத புத்தகம் மனைவி கையை தூக்கி தட்டுறாரு. நிறைய படிச்சு பார்த்திருக்காரு முடியல என்னங்க நீங்க. படிக்க விரும்பும் புத்தகம் அம்மா, படிக்க தவறிய புத்தகம் அப்பா, படித்தாலும் புரியாத புத்தகம் மனைவி, படிக்க படிக்க பிடிக்கும் புத்தகம் மழலை, தொலைக்க கூடாத புத்தகம் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை தொலைக்க கூடாத இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் அருமையான இந்த புத்தகங்களும் எங்க ஐயாவை போன்ற அருமையான இந்த பேச்சுக்களும் தான் நம் வாழ்க்கையை வழி செய்கிறது.
ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றதன் பின்சார பொய்யாமை நன்று முயூவ விளக்க உரை. இணையில்லாத ஓர் அறமாக கொல்லாமை நல்லது, அதற்கு அடுத்த நிலையில் கூறத்தக்கதாக பொய்யாமை நல்லது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. உயிர்களை கொல்லாத செயல் அறங்களுள் எல்லாம் சிறந்த தனி அறமாம், அதற்கு அடுத்து சிறந்த அறம் பொய்யாமை. கலைஞர் விளக்க உரை. அறங்களின் வரிசையில் முதலில் கொல்லாமையும் அதற்கடுத்து பொய்யாமையும் இடம் பெறுகின்றன. ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றதன் பின்சார பொய்யாமை நன்று முயூவ விளக்க உரை. இணையில்லாத ஓர் அறமாக கொல்லாமை நல்லது, அதற்கு அடுத்த நிலையில் கூறத்தக்கதாக பொய்யாமை நல்லது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. உயிர்களை கொல்லாத செயல் அறங்களுள் எல்லாம் சிறந்த தனி அறமாம், அதற்கு அடுத்து சிறந்த அறம் பொய்யாமை. கலைஞர் விளக்க உரை. அறங்களின் வரிசையில் முதலில் கொல்லாமையும் அதற்கடுத்து பொய்யாமையும் இடம் பெறுகின்றன. ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றதன் பின்சார பொய்யாமை நன்று முயூவ விளக்க உரை. இணையில்லாத ஓர் அறமாக கொல்லாமை நல்லது, அதற்கு அடுத்த நிலையில் கூறத்தக்கதாக பொய்யாமை நல்லது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. உயிர்களை கொல்லாத செயல் அறங்களுள் எல்லாம் சிறந்த தனி அறமாம், அதற்கு அடுத்து சிறந்த அறம் பொய்யாமை. கலைஞர் விளக்க உரை. அறங்களின் வரிசையில் முதலில் கொல்லாமையும் அதற்கடுத்து பொய்யாமையும் இடம் பெறுகின்றன. ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றதன் பின்சார பொய்யாமை நன்று முயூவ விளக்க உரை. இணையில்லாத ஓர் அறமாக கொல்லாமை நல்லது, அதற்கு அடுத்த நிலையில் கூறத்தக்கதாக பொய்யாமை நல்லது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. உயிர்களை கொல்லாத செயல் அறங்களுள் எல்லாம் சிறந்த தனி அறமாம், அதற்கு அடுத்து சிறந்த அறம் பொய்யாமை. கலைஞர் விளக்க உரை. அறங்களின் வரிசையில் முதலில் கொல்லாமையும் அதற்கடுத்து பொய்யாமையும் இடம் பெறுகின்றன. ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றதன் பின்சார பொய்யாமை நன்று முயூவ விளக்க உரை. இணையில்லாத ஓர் அறமாக கொல்லாமை நல்லது, அதற்கு அடுத்த நிலையில் கூறத்தக்கதாக பொய்யாமை நல்லது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. உயிர்களை கொல்லாத செயல் அறங்களுள் எல்லாம் சிறந்த தனி அறமாம், அதற்கு அடுத்து சிறந்த அறம் பொய்யாமை. கலைஞர் விளக்க உரை. அறங்களின் வரிசையில் முதலில் கொல்லாமையும் அதற்கடுத்து பொய்யாமையும் இடம் பெறுகின்றன. ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றதன் பின்சார பொய்யாமை நன்று முயூவ விளக்க உரை. இணையில்லாத ஓர் அறமாக கொல்லாமை நல்லது, அதற்கு அடுத்த நிலையில் கூறத்தக்கதாக பொய்யாமை நல்லது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. உயிர்களை கொல்லாத செயல் அறங்களுள் எல்லாம் சிறந்த தனி அறமாம், அதற்கு அடுத்து சிறந்த அறம் பொய்யாமை. கலைஞர் விளக்க உரை. அறங்களின் வரிசையில் முதலில் கொல்லாமையும் அதற்கடுத்து பொய்யாமையும் இடம் பெறுகின்றன. ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றதன் பின்சார பொய்யாமை நன்று முயூவ விளக்க உரை. இணையில்லாத ஓர் அறமாக கொல்லாமை நல்லது, அதற்கு அடுத்த நிலையில் கூறத்தக்கதாக பொய்யாமை நல்லது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. உயிர்களை கொல்லாத செயல் அறங்களுள் எல்லாம் சிறந்த தனி அறமாம், அதற்கு அடுத்து சிறந்த அறம் பொய்யாமை. கலைஞர் விளக்க உரை. அறங்களின் வரிசையில் முதலில் கொல்லாமையும் அதற்கடுத்து பொய்யாமையும் இடம் பெறுகின்றன. ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றதன் பின்சார பொய்யாமை நன்று முயூவ விளக்க உரை. இணையில்லாத ஓர் அறமாக கொல்லாமை நல்லது, அதற்கு அடுத்த நிலையில் கூறத்தக்கதாக பொய்யாமை நல்லது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. உயிர்களை கொல்லாத செயல் அறங்களுள் எல்லாம் சிறந்த தனி அறமாம், அதற்கு அடுத்து சிறந்த அறம் பொய்யாமை. கலைஞர் விளக்க உரை. அறங்களின் வரிசையில் முதலில் கொல்லாமையும் அதற்கடுத்து பொய்யாமையும் இடம் பெறுகின்றன. ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றதன் பின்சார பொய்யாமை நன்று முயூவ விளக்க உரை. இணையில்லாத ஓர் அறமாக கொல்லாமை நல்லது, அதற்கு அடுத்த நிலையில் கூறத்தக்கதாக பொய்யாமை நல்லது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. உயிர்களை கொல்லாத செயல் அறங்களுள் எல்லாம் சிறந்த தனி அறமாம், அதற்கு அடுத்து சிறந்த அறம் பொய்யாமை. கலைஞர் விளக்க உரை. அறங்களின் வரிசையில் முதலில் கொல்லாமையும் அதற்கடுத்து பொய்யாமையும் இடம் பெறுகின்றன. ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றதன் பின்சார பொய்யாமை நன்று முயூவ விளக்க உரை. இணையில்லாத ஓர் அறமாக கொல்லாமை நல்லது, அதற்கு அடுத்த நிலையில் கூறத்தக்கதாக பொய்யாமை நல்லது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. உயிர்களை கொல்லாத செயல் அறங்களுள் எல்லாம் சிறந்த தனி அறமாம்,
அதற்கு அடுத்து சிறந்த அறம் பொய்யாமை. கலைஞர் விளக்க உரை. அறங்களின் வரிசையில் முதலில் கொல்லாமையும் அதற்கடுத்து பொய்யாமையும் இடம் பெறுகின்றன.